இந்த ரமணர் அப்படிங்கிற அந்த பெயர், அவர் வெங்கடராமன், அவருக்கு பிறவியில் வைக்கப்பட்ட பெயர், குடும்பத்தில் வைக்கப்பட்ட பெயர் வெங்கடராமன். அவருக்கு ரமணர் என்கிற பெயர் எப்படி வந்து சேர்ந்தது? வெங்கடராமன்ற பெயர்லாம் நமக்குலாம் தெரியாது, ரமண மகரிஷின்னு தானே சொல்கிறோம். அந்த ரமணர் என்கிற அந்த பெயர் எப்படி வந்து சேர்ந்தது என்றால், ஒரு முறை அவருடைய ஆசிரமத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு பண்டிதர், ஒரு மகான் வந்து சேர்கிறார். அவர் வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு சில பாடல்களை எல்லாம் அந்த ஒரு நான்கு பாடல், ஆக்சுவலாக ஒரு அஞ்சு பாடல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் என்று அத்தனை பேரையும் உட்கார வச்சு அந்த பாடல், இன்றைக்கு இந்த பாடல் என்று ஒரு பாடலை அவர் பாடுகிறார். அந்த மக்கள் எல்லாம் பாடுறாங்க, சீடர்கள் எல்லாம் பாடுறாங்க, ரமண மகரிஷியும் பாடுறார். இந்த மாதிரி நான்கு நாள் பாடிவிட்டு அவர் ஒரு கிளம்பி விட்டார். ஐந்தாவது நாள் அந்த ஐந்தாவது பாட்டை லெட்டரில் போட்டு அனுப்பிச்சி விட்றேன், இந்தாங்க இதுதான் அஞ்சாவது பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது பாட்டை அனுப்பிச்சி விட்டுட்டு அஞ்சு பாடல்களை தொகுப்பாக கொடுத்து சென்ற அந்த மகான் தான் வெங்கடராமன் என்கிற உன் பெயர், என்று முதல் ரமணர் என்று ஆகட்டும் என்று சொன்ன அந்த 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 ஒரு சுவாமிகளுடைய பெயர் சத்தியமங்கலம் வெங்கடராம ஐயர். இவர் யாரு வந்தாரு, அந்த பாட்டை கொடுத்தார், அது என்ன பாட்டு அப்படின்னா ரமண ஸ்துதி பஞ்சகம் அப்படின்னு, அதில் அஞ்சு பாடல்கள் உள்ளடக்கிய ஒரு ஸ்துதி, ஒரு பாடல் தொகுப்பு. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டுன்னு அவர் கொடுத்துட்டு நாலாவது நாள் கிளம்பி போயிடுறாரு. அஞ்சாவது பாடலை அவர் அனுப்பியும் விட்டுருக்கிறாரு. அவருடைய பெயர் சத்தியமங்கலம் வெங்கடராம ஐயர். பிற்காலத்தில் ரமண மகரிஷியுடைய வாழ்க்கையை புத்தகமாக எழுத வேண்டும் என்று சுத்தானந்த பாரதி என்று நினைக்கிறேன், அதற்கு முன்னாடி பல பேர் ரமணருடைய வாழ்க்கையை புத்தகமாக எழுத வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள், இந்த வெங்கடராம சத்தியமங்கலம் வெங்கடராம ஐயருங்கிறது யாரு என்று, அந்த சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊர், சத்தியமங்கலம் என்ற பெயர்லேயே நிறைய ஊர்கள், அதெல்லாம் போய் தேடி விசாரிச்சு கடைசியில் முடியல, அவர் யாருன்னே தெரியல. வந்தார், பெயரை கொடுத்தார், சென்றார் எனும் பொழுது, சரி இதுதான் சம்பவம். நான் யோசித்து பார்க்கிறேன், வாழ்க்கையே விசித்திரமாக இருக்கிறது. இன்றைக்கு வெங்கடராமன் அப்படின்ற உண்மை பெயர் நமக்கு தெரியாது, ரமண மகரிஷிங்கிற உண்மை பெயர் தான் நமக்கு தெரியும் எனும் பொழுது, அந்த பஞ்சகம் என்கிற அந்த பாடல், அந்த பாடலை தூக்கி கொண்டு ரமண ஸ்துதி பஞ்சகம் என்று எழுதிய அந்த பாடலை தூக்கி கொண்டு இந்த விருபாட்சி குகைக்குள் வந்து அந்த பாடலை பாடி ஐந்து நாட்களுக்கு நான்கு நாட்கள் இருந்துவிட்டு சென்ற அந்த பிறவியை நான் பார்க்கிறேன். சத்தியமங்கலம் வெங்கடராம ஐயர் என்கிற அந்த பிறவியை பார்க்கிறேன். யார் வந்தார், பெயரை கொடுத்தார், பஞ்சகம் ஸ்துதியை கொடுத்தார், சென்றார், அவர் யார் என்று தேடி அலைந்தால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை எனும் பொழுது எனக்கு இதெல்லாம் அந்த பிரபஞ்சத்தின் செயலாகத்தான் தெரிகிறது. சரி, இப்படித்தான் ரமணர் என்கிற பெயர் வெங்கடராமனுக்கு வந்து சேர்ந்தது. இப்போ விருபாட்சி குகையில் ரமணர் வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு திண்ணை ஒன்று தன் கையாலேயே கட்டுகிறார். இது இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா, ரமணாசிரமத்து வழியாக நீங்கள் போனீங்கன்னா விருபாட்சி குகைக்கு மேலே போகலாம். அங்கே அந்த விருபாட்சி குகைக்குள்ளே அந்த குகையில் அவர் கையாலேயே கட்டின ஒரு திண்ணை ஒன்று இருக்கும். ரமண மகரிஷி அந்த திண்ணையை கட்டி கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் அப்படி கையிலே பூசிக்கிட்டு இருக்கிறார், கட்டிக்கிட்டு இருக்கிற செங்கலை வச்சு அடிக்கி அடிக்கி கட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த மலை மேலே ஏறி ஒரு பக்தர் வந்து, ஐயா ஐயா, நான் கூப்பிட்றதுக்கு காதில் விழலையா, சரி சுவாமி எங்கே இருக்காரு என்று கேட்கிறார். சுவாமியா, தெரியலையப்பா, வெளியில் போயிருப்பார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அவர் வந்துடுவார், பார்த்துட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரமண மகரிஷி பூசுகிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவர் அப்படியா, அவர் வெளியில் போயிட்டாரா, அப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் வர்றேன், நான் கீழே நான் போகிறேன் சொல்லிட்டு கீழே போகும்போது ரமண மகரிஷிக்கு டெய்லி வந்து அந்த பூக்களை பூஜைக்கு கொண்டுட்டு பறித்து கொண்டுட்டு வர்றதுக்கு எச்சம்மான்னு ஒரு அம்மா கீழே இரு, அந்த எச்சம்மான்ங்கிற அம்மா தான் போப்பா, அங்கே மேலே தான் இப்போ சுவாமி இருக்கிறாரு, போய் பார்த்துட்டு வாடே, இந்த பக்தர் அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க. இந்த பக்தர் இறங்கி வர்றதை பார்த்துட்டு இந்த எச்சம்மான், என்னையா இப்போ தான் போனீங்க, திரும்பி வர்றீங்க, இல்லைப்பா சுவாமி அங்கே இல்லைன்னு அங்கே ஒருத்தர் சொன்னார், சுவாமி இல்லையா, அங்கே தானே இருப்பார், இந்த நேரத்துக்கு அவர் எங்கேயும் வெளியில் போக மாட்டாரே, வா அப்படின்னு கூட்டிக்கிட்டு மேலே ஏறுறாங்க. விருபாட்சி குகையில் அந்த இடத்துல திண்ணையை பூசிக்கிட்டு இருக்கிறார் ரமணர். என்ன சாமி, உங்களை பார்க்குறதுக்கு பக்தர் வந்தார், நீங்கள் சுவாமி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டீங்களாமேன்னு சொன்ன பிறகு தான் இந்த பக்தருக்கு தெரியுது, இவரா இவரா சுவாமி அப்படின்னப்போ ரமணர் சொன்ன பதில் என்ன சொன்னார் தெரியுமா,
எனக்கு என்ன தெரியும், அவர் சுவாமின்னு கேட்டாரு, அவர் பழனிச்சுவாமியை கேட்டாரோன்னு நினச்சிக்கிட்டு பழனி சுவாமி கீழே போயிருக்காருப்பா வான்னு சொல்ல முடியும். ரெண்டாவது, என்னை போயிட்டு நான் சுவாமி சுவாமி சாமின்லாம் நான் வந்துட்டு நெத்தியில் எழுதி ஒட்டிக்கிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அது நல்லாவா இருக்கு? என்ன ஊர் இது தாங்க துறவி. இந்த பதில் இப்படி, நான் இந்த ஒன்றை வைத்துக்கொண்டு சொல்லவில்லை. ரமண மகரிஷியுடைய நான் கொஞ்சந்தாங்க ரமண மகரிஷியுடைய வாழ்க்கையை எப்படி எடுத்தெடுத்து ஒரு சில காட்சிகளை நான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா வாழ்க்கை முழுவதும் படித்தாலும் ரமண மகரிஷி ஒரு சில இடங்களில் கோபம் கூட பட்டிருக்கிறார். நான் அதையும் பார்க்கிறேன், கோபப்படுறாரு அப்படின்னா நான் பூ போல என்று சொல்லிவிட்டேன், கோபமும் பட்டிருக்கிறார். ஆனால் அந்த காட்சியை எடுத்து நான் அலசி பார்த்தோம் என்றால் அந்த கோபப்பட்ட இடத்தில் யாருக்காக கோபப்பட்டிருக்கிறார், எதற்காக இப்படி பிடிவாதமாக இருந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதற்குள்ளும் ஒரு பூ மனசு தான் இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த இடத்தில் வந்துட்டு தான் ஒரு சாமி எல்லாம் இல்லை என்பதையும் இந்த காட்சியில் அவர் சொல்லுகிறார். ஒரு நாள் அந்த விருபாட்சி குகை வாசல்ல ஒரு பாறையில அமர்ந்து பள்ளி தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் இரண்டு நாள் எப்போ பார்த்தாலும் டெய்லி வந்து அந்த பாறையிலேயே பனி கொட்டுது, மழை கொட்டுது, வெயில் அடிக்குது, என்ன நிகழ்ந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ரொம்ப நேரம் அந்த பாறையிலேயே வந்து உட்காந்துக்கிட்டு பக்தர்கள் அதை நோட் பண்ணுறாங்க, என்ன இவர் ஏன் இந்த பாறையிலேயே வந்து உட்கார்றாரு, பனி கொட்டுது மழை கொட்டுது, சுவாமி பனியாக இருக்குது, ஏன் இந்த பாறையில் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னப்போ ரமணர் சொல்கிறாரு, சௌபாக்கியத்தம்மன்னு ஒரு வயசான பாட்டி நம்ம இடத்துக்கு வந்துட்டு போவாங்க தெரியுமா, ஒரு நாள் அவங்க வரலை, நான் கீழே நான் போகிறப்போ அவர் ரமண மகரிஷி சும்மா அப்படியே கிரிவனம்லாம் போவார், நான் கீழே போகிறப்போ அந்த அம்மாவை நான் பார்த்தேன், பார்த்துட்டு என்னம்மா வரலை அப்படின்னு நான் கேட்டேன், வயசாயிடுச்சுப்பா வயசாயிடுச்சு சாமி, என்னாலையும் ஏறி இறங்க முடியுது முடியலைல்ல, அதனால் ஒரு நாள் அப்படி கீழே உங்களை தரிசிக்கணும்னு நான் வந்தேன், ஒரு நாள் நான் கீழேருந்து பார்த்தேன், அந்த பாறையில் உட்காந்து நீங்கள் பள்ளி தைச்சிட்டு இருந்தீங்க, அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து விட்டு அப்படியே போனேன் என்று அந்த சௌபாக்கியத்தம்மாள் என்கிட்ட சொன்னார். அதனால் அந்த டயத்தில் என்ன வேலையாக இருந்தாலுமே அந்த ஒவ்வொரு நாளும் அந்த பாறையில் வந்து நான் உட்காந்துருவேன், அந்த அம்மா வந்து கும்பிட்டுட்டு போயிட்டாங்கன்றதை பார்த்ததுக்கப்புறம் நான் உள்ளே வருவேன் என்று சொன்ன அந்த ரமண மகரிஷியின் மனதை நான் பார்க்கிறேன். மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன், பூ போல என்று தான் தோன்றுகிறது.